I welcome you all for the bilingual e-lecture program sponsored by the Directorate of Technical Education for Diploma students. My subject is Engineering Mathematics 1 and you are in the process of learning trigonometry. In trigonometry, we are seeing compound angles, and in compound angles, we have seen formula for sin A plus B, cos A plus B, sin A minus B, cos A minus B, tan A plus B and tan A minus B. Now, we will work out related problems. Question on the question la enna irukna A plus B 45 degree a irundal, if na irundal appdi nadum. A 30 degree irukalam, B 15 degree irukalam, idu 20 25 irukalam, 44 1 nu kuda irukalam, 45 5 nu kuda irukalam. Eppadi irundalum seri anda A oda angle ayum B oda angle ayum kootna 45 varanum. அப்படி இருந்தால் காட் ஏ மைனஸ் ஒன் இன்ட்டு கார்ட் பி மைனஸ் ஒன், காட்டேங்கிறது ஒரு நம்பர் தான், கார்ட் பிங்கிறது ஒரு நம்பர் தான், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்னா டூ வரும்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். அதிலிருந்து அப்படின்னு அர்த்தம் டெடியூஸ்னா, ஹென்ஸ் டெடியூஸ் அப்படின்னா இந்த ப்ரூஃப் பண்ண ரிசல்ட்லேருந்து அதை பயன்படுத்தி, இந்த ரிசல்ட்டை பயன்படுத்தி காட் 22 டிகிரி மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நேராக க்ளர்க்ஸ் டேபிள்ஸை பார்த்துலாம் கண்டுபிடிக்கக்கூடாது. இந்த ரிசல்ட்டை பயன்படுத்தி நம்மளால் எது நிரூபிக்கப்பட்டதோ, எது ப்ரூஃப் பண்ணோமோ, அந்த ப்ரூஃப் பண்ண ரிசல்ட்டை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, வெல் அண்ட் குட். இப்போ ஏ ப்ளஸ் பி 45 டிகிரி கொஸ்டின் வந்து எழுதியிருக்கோம். இந்த ஏ ப்ளஸ் பிக்கு முன்னாடி டேன் எழுதியிருக்கேன் இடது பக்கத்தில். இடது பக்கம்னா ஈக்குவல் டு பிஃபோர், தி எக்ஸ்பிரஷன் பிஃபோர் ஈக்குவல் டு இஸ் கால்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, தி எக்ஸ்பிரஷன் ஆஃப்டர் ஈக்குவல் டு இஸ் கால்டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ ஈக்குவல் டுக்கு இடது பக்கமும் இருக்குது, ஈக்குவல் டுக்கு வலதுக்கையும் வலக்கையும் நம்ம எழுதலாம். வலது பக்கமும் நம்ம டேன் எழுதிக்கணும், இடது பக்கமும் டேன் எழுதிக்கணும். ஓகே, இப்போ இடது பக்கம் டேன் ஏ ப்ளஸ் பிக்கு நம்ம ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம இடது பக்கமே எழுதுவோம். இடது பக்கம் டேன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா இருந்தால் டேன் ஏ ப்ளஸ் டேன் பி பை ஒன் மைனஸ் டேன் டேன் பி மனப்பாடம் எழுதணும். ஈக்குவல்டுக்கு இந்த ஈக்குவல்ட்டை இந்த ஈக்குவல்ட்டு அப்படியே எழுதிடணும். டேன் 45 மதிப்பு எழுதிக்கணும் ஒன்று. ஏற்கனவே சொன்னேன் போன ப்ராப்ளத்துலேயே கிராஸ் மல்டிப்ளைனா இப்படி குறுக்க பெருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் எழுதி காமிச்சேன். பதினஞ்ச மூணால் வகுத்தா அஞ்சு வரும். அப்போ 3 × 5 = 15. இப்போ 3 × 5 3 × 5 பெருக்கினா 15. அப்போ 15 மேலே எழுதிட்டு வலது பக்கத்தில் 5 × 3 எழுதலாம். அதே போல் தான் டேன் ஏ ப்ளஸ் டேன் பியை மேலே பக்கம் எழுதிக்கணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறத வலது பக்கம் எழுதிக்கணும். இது ஒரு நம்பர் தான், ஒன் மைனஸ் டேன் ஏ டேன் பிங்கிறது நம்பர் தான். இப்போ இங்கே மைனஸ் வரக்கூடாது, இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆக்சுவலாக. இது வந்து பெருக்கல் மாதிரி, டேன் ஏ இன்ட்டு டேன் பி, ஒன் மைனஸ் டேன் ஏ இன்ட்டு டேன் பி. அப்போ இந்த இடது பக்கத்தில் நம்ம என்ன இருக்கோ, இந்த ஒன் மைனஸ் டேன் ஏ டேன் பியை ஒன்றால் பெருக்கணும்னா, இது ஒன் மைனஸ் டேன் ஏ டேன் ஏங்கிறது தான் நம்பர் தான், டேன் பி நம்பர் தான். இந்த ரெண்டு நம்பர் பெருக்கினா இன்னொரு நம்பர் தான், ஒன்றுலேருந்து அந்த நம்பரை கழிச்சாலும் நம்பர் தான். இந்த நம்பரை ஒன்றால் பெருக்கினா ஒரு நம்பர் கிடைக்கும், அந்த நம்பருக்கு ஒன்று மட்டும் நம்ம எழுதக்கூடாது. அப்போ ஒன்று எழுதாமல் இந்த நம்பர் என்னவோ இந்த ஒன் மைனஸ் டேன் ஏ டேன் பி அப்படியே எழுதிக்கிறோம். மேலே நியூமரேட்டரில் உள்ளதை இங்கே அப்படியே அழிக்கணும், இங்கே டேன் ஏ ப்ளஸ் டேன் பி வரும். அப்போ டேன் ஏ ப்ளஸ் டேன் பி ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டேன் ஏ இன்ட்டு டேன் பி அப்படின்னு வரும். கொஸ்டினில் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா காட் ஏ மைனஸ் ஒன் இன்ட்டு காட் பி மைனஸ் ஒன். காட்டையை நம்ம டேனில் மாற்றி எழுதணும், ஒன் பை டேன் ஏன்னு. ஏன் காட்டை டேனில் மாற்றணும் அப்படின்னா, நம்ம ஃபார்முலா வந்து டேன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா வச்சு தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம், அதை பயன்படுத்தி தான். அப்போ டேனுக்கு டேன் தானே வரணும், காட்டை வந்து மாற்றி தானே ஆகணும். அப்போ டேன் காட் ஒன் பை டேன் ஏன் எழுதுறோம், காட் பியை ஒன் பை டேன் பின்னு எழுதுறோம். எல்சி எடுக்கிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மொத்தமாக ஒரு கோடை போடணும், ஒரு பெரிய கோடை போட்டுட்டு இதை இதை மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டேன் ஏங்கிறது ஒரு நம்பர் தான். இப்போ டேன் 45னா 1 வரும்ல, டேன் 60னா ரூ 3 வரும்ல, அது ஒரு நம்பர் தான். இந்த நம்பரை ஒன்றால் பிரிக்கினா இன்னொரு நம்பர் தான் கிடைக்கும், அது என்ன நம்பர்னா டேன் ஏ தான். ஒன்று 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 எழுதக்கூடாது. அப்போ மேலே வந்து 1 எழுதிக்கணும், அப்புறம் அந்த மைனஸ்க்கு மைனஸ் எழுதணும். 1 × டேன் ஏ மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன கிடைக்கும், மொத்தமாக கீழே கூட போட்டு கீழே டேன் ஏன் அழிக்கணும். இங்கே இந்த 1 டேன் ஏ மல்டிப்ளை பண்ணிடணும், அப்போ மைனஸ் டேன் ஏ. அதே போல் இந்த டேன் பி 1 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கீழே மொத்தமாக கூட போட்டு டேன் பின் அழிக்கணும். மேலே இந்த 1 இந்த 1 இந்த மைனஸ் எல்லாம் மேலே போகணும், இந்த 1 இந்த மைனஸ் மேலே போயிட்டு இந்த 1 × டேன் பி பெருக்கிறதும் மேலே இருக்கணும். அப்போ 1 − டேன் பி கீழே டேன் பி. இப்போ கீழே இந்த டேன் ஏ டேன் பி ரெண்டு நம்பர் எக்ஸ் ஒய்ங்கிற மாதிரி, எக்ஸையும் ஒய்யையும் பிரிக்கினா எக்ஸ் ஒய்னு எழுதணும், டேன் ஏ பக்கத்துலேயே டேன் பின்னு எழுதணும்.
இப்போ மேலேயும் அதே போல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மேலே மல்டிப்ளை பண்ணணும்னா என்னென்ன செய்யணும், இந்த ஒன்று எடுத்து இந்த ஒன்று கூட பெருக்கணும். ஒன் இன்ட்டு ஒன் எவ்வளவு, ஒன்று. அப்புறம் ஒன்று எடுத்து மைனஸ் டென் பி கூட பெருக்கணும். மைனஸ் டென் பி, அப்புறம் மைனஸ் டென் ஏ ஒன்றால் பெருக்கணும். ஒன்றால் பெருக்கிற போது ஒன்று எழுத வேண்டாம், அவ்வளோதான். மைனஸ் டென் ஏ, அப்புறம் மைனஸ் டென் ஏ மைனஸ் டென் பி மல்டிப்ளை பண்ணணும் இந்த ரெண்டையும். மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸு, டேன் ஏ டேன் பி, எக்ஸ் ஒய்ங்கிற மாதிரி டேன் ஏ டேன் பி ரெண்டையும் வரிசையாக எழுதிக்கணும். இப்போ கண்டுபிடிச்ச ரிசல்ட் தான் ஒன்று, இந்த மைனஸ் டேன் பி மைனஸ் டேன் ஏ டேன் ஏ டேன் பி அதெல்லாம் இங்கே எழுதியிருக்கேன். ஒன்று மைனஸ் டேன் பி மைனஸ் டேன் ஏ டேன் பி எழுதியிருக்கேன். அவங்க ஒரு ஷேப்புக்குள்ளே காட்டுறேன். ஒன் மைனஸ் டேன், இந்த ஷேப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று இருக்குது மைனஸ் டேன் ஏ முதல்ல பார்ப்போம். ஒன்று இருக்குது மைனஸ் டேன் ஏ இருக்குது மைனஸ் டேன் பி, ஏபி வரிசையில் பார்ப்போம். ஒன்று மைனஸ் டேன் ஏ மைனஸ் டேன் பி, இந்த ஒரு அடையாளம் போட்டு வச்சுருக்கேன்ல அதில் இருக்குது, கொஞ்சம் எழுதி காட்டுறேன். இந்த மைனஸ் டேன் ஏ டேன் பி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்ம வந்து இடது பக்கம் கொண்டு வரோம். இடது பக்கம் கொண்டு வரோம்னா ப்ளஸில் எழுதிக்கணும், டேன் ஏ டேன் பின்னு எழுதிக்கணும். இடது பக்கத்தில் இந்த மைனஸ் டேன் ஏ டேன் பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனஸ் டேன் ஏ டேன் பி மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸோடு சேர்த்து வலது பக்கம் கொண்டு வரேன். இது ரெண்டும் சேர்த்து ஒரே ஒரு நம்பர் தான், இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் பெருக்கினா இன்னொரு ஒரு நம்பர் தான் கிடைக்கும், அந்த நம்பர் டேன் ஏ டேன் பி. அதை வந்து நம்ம இடது பக்கத்தில் டேன் ஏ டேன் பி எழுதிக்கிறோம், ஈக்குவல் எழுதிக்கிறோம். வலது பக்கத்தில் ஏற்கனவே என்ன இருக்குது பாருங்கள், வலது பக்கத்தில் ஏற்கனவே ஒன்று இருக்கா, அந்த ஒன்று அப்படியே ஒன்று எழுதிக்கிறோம். அப்புறம் மைனஸ் போட்டு மைனஸ் ஏன் போடுறோம்னா, இந்த டேன் ஏ இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே வலது பக்கம் கொண்டு வரும். இந்த ப்ளஸ் டேன் பியையும் வலது பக்கம் கொண்டு வரும். அப்போ ப்ளஸ் டேன் ஏ வலது பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் டேன் ஏன்னு வரும். அதே போல் ப்ளஸ் டேன் பி வலது பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் டேன் பின்னு வரும். இப்போ நான் இதை இந்த டிசைன் போட்டு காட்டுறேன். இந்த டிசைனுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டிசைனுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒன்று மைனஸ் டேன் ஏ மைனஸ் டேன் பி, டேன் ஏ டேன் பி ரெண்டுமே மைனஸில் இருக்குது, ஒன்று இருக்குது. இது வந்து இந்த டிசைனுக்குள்ளே இருக்குது. இந்த டிசைனுக்குள்ளே உள்ளதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன செய்யலாம், டேன் ஏ டேன் பின்னு எழுதலாம். அதுதான் நம்ம அடுத்த இதில் பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள் டிசைன் இருக்கா, டிசைனில் உள்ளதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கோம், டேன் ஏ டேன் பி மற்ற எழுதுனா போதுங்களா. இங்கே மூணு டேம் இருக்குது, இங்கே ரெண்டு, இங்கே ஒரே சிங்கிள் டேமாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ இந்த மூணு டேமுக்கு பதிலாக இங்கே சிங்கிள் டேமாக டேன் ஏ டேன் பின்னு எழுதுகிறோம். மறுபடியும் இங்கே ஒரு இந்த ப்ளஸ்ஸை இங்கே ப்ளஸ்ன்னு எழுதுகிறோம். இந்த ப்ளஸ் இருக்குல்ல, இந்த ப்ளஸ்ஸை இங்கே ப்ளஸ்ன்னு எழுதுகிறோம். ப்ளஸ்ஸுக்கு பின்னாடி இங்கே டேன் ஏ டேன் பி இருக்குது, டேன் ஏ டேன் பின்னு. ஸோ ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி டிசைனில் உள்ளத மூணு டேமை சிங்கிள் டேமை மாற்றி அங்கே எழுதி வச்சுருக்கோம்ல, அந்த டேன் ஏ டேன் பின்னு எழுதணும். இந்த டேன் ஏ டேன் பி டேன் ஏ டேன் பின்னு எழுதிக்கும். இந்த டேன் ஏ டேன் பியை சேர்த்து டேன் ஏ டேன் பியை வந்து மாம்பழம்னு வச்சுப்போம். இப்போ மாம்பழம் ப்ளஸ் மாம்பழம், மாம்பழம் நான் எதை சொல்கிறேன், டேன் ஏ டேன் பி தான் மாம்பழம் சொல்கிறேன். அப்போ இது ஒரு மாம்பழம், இந்த டேன் ஏ டேன் பிங்கிறது ஒரு மாம்பழம், இது இன்னொரு மாம்பழம். அப்போ மொத்தம் ரெண்டு மாம்பழமா, இப்போ டூ டேன் ஏ டேன் பி. இப்போ டேன் ஏ டேன் ஏ கேன்சல் ஆயிரும், டேன் பி கேன்சல் ஆயிரும். அப்போ அந்த ரெண்டு கிடச்சிரும் லேட் ஆன்சர், அதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம செஞ்சது வேறு ஒன்றும் கிடையாது, கார்ட்டை வந்து நம்ம டேன் மாற்றிட்டு டேன் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கொஞ்சம் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸை மைனஸ் டேன் ஏ டேன் பி எழுதி பக்கம் போச்சுன்னா என்னாகும், இந்த இது வந்துச்சுன்னா என்னாங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். தட்ஸ் ஆல். இப்போ ஏபி ரெண்டுமே 22 டிகிரி போடுறோம்னா 22 22 கூட்டினா 45 வந்துடுமா. அப்போ இந்த நம்ம ப்ரூஃப் பண்ண ரிசல்ட்டை எடுத்துக்கிடுவோம், அந்த ரிசல்ட்டில் ஏக்கு பதில் 22 பிக்கு பதில் 22 போடுவோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து எக்ஸ்னு பேர் வச்சுக்கிடுவோம். இதெல்லாம் சேர்ந்து, அதாவது இது முழுக்க சேர்த்து இதை வந்து எக்ஸ்னு பேர் வைக்கணும். இதுக்கு மறுபடியும் எக்ஸ் தானே, அதே எக்ஸ் தானே. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து ரெண்டு, எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுனா எக்ஸ் வந்து ரூட் ரெண்டு. எக்ஸ் நம்ம எதை பேர் வச்சுருக்கோம்னா கால் 22 மைனஸ் 1 தான். அப்புறம் இந்த மைனஸ் சைன் இந்த பக்கம் போச்சுன்னா என்னாகும், மைனஸ் சைன் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகும். அப்போ ரூட் 2 ப்ளஸ் 1 கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின், டேன் ஏ மதிப்பு கொடுத்துருக்காங்க, டேன் பி மதிப்பு கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி 45 நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம டேன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவை எடுத்து டேன் ஏ ப்ளஸ் டேன் பி பை 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி ஃபார்முலா எழுதிங்க. இந்த ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல் டு அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடை இந்த அப்படியே இங்கே பெரிய கோடாக போட்டிருக்கேன்.
போடுற பொழுதே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்குங்க. இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அது தொந்தரி ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே மாதிரி பெரிய கோடாக போடுங்க. டேன்ஏ மதிப்பை வந்து இங்கே வாருங்க, என் பை என் ப்ளஸ் ஒன்று இருக்கா அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். அப்புறம் இந்த ப்ளஸ்ஸை இங்கே ப்ளஸ்ன்னு எழுதியிருக்கோம். டேன் பி மதிப்பு கொஸ்டின் பாருங்கள், ஒன் பை டூ என் ப்ளஸ் ஒன், அந்த ஒன் பை டூ என் ப்ளஸ் ஒன்று எழுதியிருக்கோம். அப்புறம் இந்த கோடு கீழே வாங்க, கோட்டு கீழே இந்த ஒன்று எடுத்து இந்த ஒன்றுனே எழுதியிருக்கோம். இந்த மைனஸை மைனஸ்னு எழுதியிருக்கோம். டேன் ஏக்கு மதிப்பு இந்த இருக்கு பார்த்திங்களா, என் பை என் ப்ளஸ் ஒன், என் பை என் ப்ளஸ் ஒன். இங்கே டேனு ஏலாம் வராது, அந்த டேனியோட ஒரு நம்பர், ஒரு மூணு பை நாலு மாதிரி, நல்லது நாலு பை அஞ்சு மாதிரி, இந்த மாதிரி ஒரு நம்பர். அந்த நம்பர் அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். அடுத்து டேன் பி இந்த நம்பரை அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். இதெல்லாம் நம்பர்ஸ் மாதிரியே இங்கே வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. என் பை என் ப்ளஸ் ஒன்னா மூணு பை அஞ்சு நாலு பை அஞ்சு அந்த மாதிரி இங்கே நம்பரை இங்கே வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ பாருங்கள், இந்த எண் எடுத்து இந்த இது கூட பெருக்கணும். பெருக்கணும்னா அதுக்கு என்ன நம்ம என்ன செய்யணும், ப்ராக்கெட் போட்டால் போதும், அதான் பெருக்கல். அப்போ இந்த எண் எடுத்து இந்த ப்ராக்கெட்டோடு சேர்த்து டூ என் ப்ளஸ் ஒன்று எழுதிக்கணும். அப்புறம் இந்த ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ன்னு போடுறோம். அப்புறம் இந்த ஒன்று எடுத்து இந்த ஒன்று கூட இதை பெருக்கணும். பெருக்கிற பொழுது இங்கேயும் நம்ம பெருக்கிற போது ப்ராக்கெட் போடணும், ஒன் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன். இப்போ கீழே இது ரெண்டையும் பெருக்கணும், என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன். அப்புறம் டினாமினேட்டருக்கு வாங்க, இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு அது இந்த கோடு தான் இந்த கோடு. டினாமினேட்டரில் வந்துட்டிங்கன்னா இப்போ இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் சேர்த்து என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் இருக்குல்ல, இது அப்படியே இதை சேர்த்து இந்த ஒன்று கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஒன்றால் இதை மல்டிப்ளை பண்ணணுன்னா என்ன கிடைக்கும், ஒன்றால் மல்டிப்ளை பண்ணணுன்னா என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன், என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன்னா இந்த நம்பர் தான் கிடைக்கும். மைனஸ் இந்த ஒன் இன்ட்டு என் ஒன் இன்ட்டு இந்த என் இன்ட்டு ஒன் எவ்வளவு என், அதுதான் நம்ம எழுதுனு எழுதணும். பை என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன், அதுதான் இங்கே எழுதிக்கேன். பாருங்கள் இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடை கோடுன்னு போட்டுட்டு நம்ம எல்சியும் எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ மூணு பை நாலு ஒன்று பை ஏழு கூட்டணும்னா எல்சியத்தில் என்ன செய்வோம், இந்த நாலையும் ஏழையும் பெருக்கி இருபத்தெட்டுன்னு எழுதுவோம். இந்த இதை இங்கே கொண்டு போய் பெருக்குவோமா, மூணு இன்ட்டு ஏழு இருபத்தொன்னுன்னு. அதே போல் இதை இங்கே கொண்டு போய் பெருக்குவோமா, நாலு இன்ட்டு ஒன்று நாலுன்னு. இங்கே பாருங்க, இந்த மூணையும் இந்த ஏழால் பெருக்குவோம், இந்த நாலையும் இந்த ஒன்றால் பெருக்குவோம். அதே போல் தான் இங்கே குறுக்க பெருக்குவோம்ல, அதே போல் தான் என்ன இந்த இதால் பெருக்கணும், ஒன்று இங்கே குறுக்க பெருக்கணும், கீழே மொத்தத்தில் இதை ரெண்டையும் சேர்த்து பெருக்கணும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். கோட்டுக்கு மேலே கீழே கோட்டுக்கு கீழே கோட்டுக்கு கீழே தனியாக ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ சின்ன சின்ன ஒர்க் நம்ம பண்ணணும். இந்த என் டூ என் மல்டிப்ளை பண்ணால் எழுது, நம்பரை முதல்ல எழுதிங்க, என் என் பெருக்கினா என் ஸ்கொயர் கிடைக்கும், என் டூ என். அப்புறம் என்னையும் ஒன்றையும் மல்டிப்ளை பண்ணணும், என் இன்ட்டு ஒன் எழுது என் தான். அப்புறம் இந்த ஒன் இன்ட்டு என் எவ்வளவு என், இந்த ஒன் இன்ட்டு என். அப்புறம் இந்த ஒன் இன்ட்டு ஒன் ஒன், இதுதான் நம்ம அடுத்த இதில் எழுதிப்போம். டூ என் ஸ்கொயர் என்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, டூ என் ஸ்கொயர் என்னு என்னு ஒன்று எழுதிக்கோமா, டூ என் ஸ்கொயர் என்னு என்னு ஒன்று. இதெல்லாம் அந்த ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் அப்படியே போட்டு எழுதிக்கும். கீழே இந்த என் டூ என் பெருக்கணும், என் என் பெருக்கினா என் ஸ்கொயர், அப்போ டூ என் ஸ்கொயர் கிடைக்குமா, டூ என் ஸ்கொயர் கிடைக்கும். அப்புறம் இந்த எண்ணையும் ஒன்றையும் பெருக்கணும், அப்போ டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். அது பாருங்கள், டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இருக்கா. இந்த எண்ணால் டூ என்னை பெருக்கினா டூ என் ஸ்கொயர், இந்த எண்ணால் ஒன்றை பெருக்கினா என், அப்போ டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் என். இந்த என் டூ என் ஸ்கொயர் டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ப்ளஸ் டூ என் ப்ளஸ் ஒன். இப்போ டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ப்ளஸ் டூ என் ப்ளஸ் ஒன். அப்புறம் இந்த மைனஸ் என் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, போனது இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் என் இருக்கா, இந்த மிச்சம் இருக்குல்ல மைனஸ் என், இதை நாலு இதை வச்சு இதை பெருக்கணும், இதை வச்சு இதை பெருக்கணும், இது நாலு இதை பெருக்கணும், நாலு பெருக்கணும் முடிஞ்சப்பறம் மைனஸ் ஒன்றுங்கிறத நம்ம எழுதுகிறோம். அந்த மைனஸ் என்னு தான் இங்கே மைனஸ் என் எழுதிக்கும். இப்போ இந்த மைனஸ் என்னும் இந்த ப்ளஸ் என்னும் ப்ளஸ் மைனஸ் என்னும் கேன்சல் ஆயிரும், மைனஸ் என்னும் ப்ளஸ் என்னும் கேன்சல் ஆயிரும். அப்போ கீழே என்ன இருக்கும் அப்படின்னா, டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் டூ என் ப்ளஸ் ஒன்று தான் கீழே இருக்கும். அங்கே மேலே என் என் ஆட் பண்ணணும்னா டூ என். அப்போ மேலே ரெண்டுமே சேமாக இருக்குது, நூறு நூறு அளவு வகுத்தா ஒன்று தானே கிடைக்கும், ரெண்டுமே ஒரே நம்பர் தான், அப்போ வகுத்தா ஒன்று. அப்போ டேன் ஏ ப்ளஸ் பி ஒன்றுனா ஒன்று வந்து டேன் நாற்பத்தஞ்சுன்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். டேன் நாற்பத்தஞ்சு மதிப்பு ஒன்று அப்படின்னு மனப்பாடம் நமக்கு தெரியும்.
இந்த டேனும் கேன்சல் ஆன மாதிரி மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ் பி வந்து 45 கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 180 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. மூணுமே 60 டிகிரியாக இருக்கலாம், 90 டிகிரியாக இருந்து மற்ற ரெண்டும் 45 45 இருக்கலாம். ஆனால் மூணு ஆங்கிளையும் கொடுத்தா 180. அப்படி அந்த கண்டிஷனில் காட்டியே காட் பி ப்ளஸ் காட் பி காட் சி ப்ளஸ் காட் சி காட்டியே ஈக்குவல் டு 1 சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்னா, ஏ ப்ளஸ் பிக்கு தான் நமக்கு ஃபார்முலா இருக்குது, சியை சேர்த்து நமக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ சியை வந்து வலதி பக்கம் கொண்டு போயிடுவோம். ஸோ ப்ளஸ் சிங்கிறது வலதி பக்கம் போச்சுன்னா என்னாகும், மைனஸ் சின்னு ஆகுமா. அதுதான் இங்கே 180 மைனஸ் சி. 180 ஏற்கனவே ரைட் சைடில் இருக்குது, 180 ஏற்கனவே ஈக்குவல்டுக்கு வலதி பக்கத்தில் உள்ளது, ஈக்குவல்டுக்கு வலதி பக்கமே எழுதிட்டோம். இந்த ப்ளஸ் சிங்கிறது வலதி பக்கம் வருது, ஈக்குவல்டுக்கு பிஃபோராக இருந்தது ஈக்குவல்டுக்கு ஆஃப்டராக வருது, ஈக்குவல்டுக்கு முன்னாடி இருந்தது ஈக்குவல்டுக்கு பின்னாடி வருது, மைனஸ் சின்னு எழுதுகிறோம். அப்போ ஏ ப்ளஸ் பி 180 மைனஸ் சி, இங்கேயும் டேன் எடுப்போம், இங்கேயும் டேன் எடுப்போம். அப்போ டேன் 180 மைனஸ் சின்னு வரும். இந்த டேன் ஏ ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா எழுதுகிறோம், டேன் ஏ ப்ளஸ் டேன் பி பை 1 மைனஸ். இங்கே வந்து வி ஆர் ரைட்டிங் ஃபார்முலா. இங்கே பாருங்கள், குவாட்ரண்ட் ரூல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ப்ரொட்ராக்டர் டிகிரி வச்சிங்கன்னா இங்கே 90 டிகிரி காமிக்குமா, அப்போ 180. அப்போ இது 180 மைனஸ் டீட்டாவா, அப்போ 180 மைனஸ் டீட்டாங்கிறது இட் ஃபால்ஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். அதுதான் இங்கே செகண்ட்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஆல் சில்வர் டீ கப்ஸ், சில்வருங்கிறது சைன் தான் இங்கே பாசிட்டிவ், டேன் வந்து இங்கே நெகட்டிவ். ஆல் சில்வர் டீ, டேன் வந்து இங்கே மூணாவது குவாட்ரண்ட்டில் தான் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் அது நெகட்டிவ்ங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கணும். இந்த 180 எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, மைனஸையும் எழுதக்கூடாது, மைனஸ் டேன் சின் எழுதிடும். இந்த மைனஸ் ஏன் எழுதிக்கோம்னா, இந்த 180 மைனஸ் சிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தான் பாசிட்டிவ், டேன் நெகட்டிவ்ங்கிறதுனால மைனஸ், இப்போ டேன் சின் எழுதிக்கிறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே உள்ள நியூமரேட்டரை அப்படியே டேன் ஏ ப்ளஸ் டேன் பின் மாற்றாமல் எழுதிக்கணும். இந்த கீழே உள்ள அடிக்கோடுலாம் போடக்கூடாது, இந்த டினாமினேட்டர் வந்து இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மைனஸ் டேன் சிங்கிறது ஒரு நம்பர், 1 மைனஸ் டேன் ஏ டேன் பிங்கிறது இன்னொரு நம்பர். இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா, இந்த நம்பர் எழுதிட்டு ப்ராக்கெட்டில் இந்த கீழே உள்ள ஃபுல்லாத்தையும் எழுதிக்கங்க. இந்த 1 மைனஸ் டேன் ஏ டேன் பியை இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே எழுதிடணும், இந்த மைனஸ் டேன் சியை மைனஸ் டேன் சின் எழுதிக்கணும். மைனஸ் டான்சி 1 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு சார், 1 மல்டிப்ளை பண்ணால் 1 எழுதக்கூடாது, அவ்வளோதான், மைனஸ் டான்சி. அப்புறம் இந்த மைனஸ் மைனஸ் பெருக்கிட்டால் ப்ளஸ்ன்னு ஆயிரும். முதல்ல ஏ எழுதிக்கிறோம் டேன் ஏ, அப்புறம் பி எழுதிக்கிறோம் டேன் பி, அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னா டான்சி இருக்குது. அப்போ டேன் ஏ டேன் பி டான் சி. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் டான் சி இன்ட்டு 1 அப்படிங்கிறது மைனஸ் டான் சி, அப்புறம் ப்ளஸ் மைனஸ் டான் சி ப்ளஸ் டேன் ஏ டேன் பி டான் சி. இங்கே எழுதிக்கோ பாருங்கள். இப்போ இந்த மைனஸ் இருக்குல்ல, இது அப்படியே லெஃப்ட் சைடு போச்சுன்னா என்னாகும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ டேன் ஏ ப்ளஸ் டேன் பி ப்ளஸ் டான் சி, டேன் ஏ ப்ளஸ் டேன் பி ப்ளஸ் டான் சிங்கிறது இங்கே ரைட் சைடில் டேன் ஏ டேன் பி டான் சி தான் இருக்கும். ரைட் சைடில் இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது, ஒரு டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடும், அப்போ மிச்சம் உள்ள டேர்மை இங்கே அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே தான் ப்ளஸ் போட்டு இந்த ப்ளஸ் அப்படியே ப்ளஸ் போட்டு எழுதிக்கிறோம். இப்போ டிவைட் த்ரூ அவுட் பை டேன் ஏ டேன் பி டான் சி, அதாவது இந்த டேன் ஏ டேன் பி டான் சியால் வகுக்கணும், இதையும் அப்படி வகுக்கணும், இதையும் வகுக்கணும், இதையும் வகுக்கணும். இந்த 1 2 3 4 இந்த நாலையுமே டேன் ஏ டேன் பி டான் சியால் வகுக்கணும். இங்கே டேன் ஏ டேன் பி டான் சியை டேன் ஏ டேன் பி டான் சியால் ஒரு நம்பர் அதே நம்பரால் வகுத்தால் 1 தானே கிடைக்கும், அந்த 1 எழுதிக்கும். இங்கே வருங்க டேன் ஏ டேன் ஏ கேன்சல் ஆகிடும், அப்போ 1/டேன் பி டான் சின் இருக்கும். 1/டேன் பிங்கிறது காட் பி. இங்கே 1 இருக்கிறதா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், 1 × 1 = 1, அந்த 1 டேன் ஏ பார்த்தீங்கன்னா டேன் ஏ தான், அதனால் இங்கே 1 இருக்கிறதா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1/டேன் பினா காட் பி, 1/டேன் சினா காட் சி, 1/டேன் ஏனா காட் ஏ, 1/டேன் சினா காட் சி, 1/டேன் சி கேன்சல் ஆகிடும், 1/டேன் ஏ காட் ஏ, 1/டேன் பி காட் பி. இதில் ஏபி வரிசை எழுதிக்கிறோம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஏபி இருக்குல்ல இந்த ஏபி எழுதிக்கும், அப்புறம் இங்கே உள்ள பிசியை பிசின்னு எழுதிக்கும், அப்புறம் இங்கே சிஏயை சிஏ மாதிரி 3 × 4 பெருக்கினா 4 × 3 பெருக்கினா 1 தானே, அதனால் சிஏ முதல்ல எழுதி பிஏ பின்னாடிக்குள்ளே எழுதிக்கலாம். காட்டையே காசு ஈக்குவல் டு 1. தட் இஸ் வாட் வி ஆர் ஆஸ்க் டு ப்ரூவ். அடுத்த சாப்டர் பார்ப்போம், மல்டிபிள் ஆங்கிள்ஸ். அதாவது ஆங்கிள் வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், பேர் வச்சுக்கிறோம், ஏ பின்னு வச்சுக்கலாம், சின்னு வச்சுக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அந்த ஆங்கிளை நம்ம ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணுறோம், அதனால் மல்டிபிள் ஆங்கிள்ஸ். ஒரு ஆங்கிள் ஏ, அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதே போல் ஆங்கிளை 3 மல்டிப்ளை, ஆங்கிளை 4 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ திஸ் ஆர் கால்ட் மல்டிபிள் ஆங்கிள்ஸ். இப்போ நம்ம இந்த மல்டிபிள் ஆங்கிள்ஸுக்கு சைன் 2a என்ன ஃபார்முலா, காஸில் 2a வந்தால் என்ன ஃபார்முலா, டேன் 2a டேன் கூட வந்தால், சைன் கூட வந்தால், காஸ் கூட வந்தால் என்ன ஃபார்முலான்னு பார்க்க போகிறோம். அதே போல் 3a 2 ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணாமல் 3 மல்டிப்ளை பண்ணால் என்னென்ன வருதுங்கிறத பார்க்க போகிறோம்.
இந்த 4a-லாம் கொஞ்சம் ரொம்ப வராது ப்ராப்ளம்ஸ் எல்லாம். அப்படி வந்துச்சுன்னா அந்த நேரம் பார்த்துக்குருவோம். இப்போ எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் சைன் டு ஏ அண்ட் காஸ் டு ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன் டு ஏ. சைனையும் காசையும் டேனாக மாற்றி நம்ம எழுத முடியும். அது எப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செஷனில். பாருங்கள், சைன் டூ ஏ ஈக்குவல் டு டூ சைன் ஏ காசே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா தெரியும், சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே ஏ தானே இருக்குது, பிஏ இல்லை இல்லை. அப்போ பி நமக்கு இருக்கக்கூடாதுல்ல, பிக்கு பதில் ஏன்னு பேர் வச்சுக்கிறோம். அப்போ இந்த பியை இங்கே நம்ம இந்த பிக்கு பதில் ஏன்னு எழுதுறோம். அப்போ இங்கேயும் நம்ம என்ன செய்யணும், பிக்கு பதில் ஏ போடணும், இங்கேயும் பிக்கு பதில் ஏன்னு போடணும். மற்றதெல்லாம் இங்கே பி பியில் ஏ போட்டோம், இந்த பிக்கு பதில் இங்கே ஏ, சைன் காஸ்லாம் அப்படியே எழுதிக்கிறோம், இந்த பிக்கு பதில் ஏ போட்டோம். ரைட்டு, இப்போ ஏ ஏ ஆட் பண்ணால் எவ்வளவு, மாம்பழம் ப்ளஸ் மாம்பழம் ரெண்டு மாம்பழம் தானே, டூ ஏ தானே. ஏ ஆப்பிள் ப்ளஸ் ஆப்பிள்னா ரெண்டு ஆப்பிள், அப்படி தான் டூ ஏ. இங்கே பாருங்கள், சைன் ஏ காஸ் பி தான் ஏன்னு மாற்றியாச்சுல, அதே போல் காசே சைன் ஏ. காசு ஏங்கிறது ஒரு நம்பர் தான், சைன் ஏங்கிறது இன்னொரு நம்பர் தான். இப்போ மூணு நாலு அப்படின்னா நாலு மூணாவில் இருக்கலாம், மாற்றி எழுதிக்கலாம்ல. அப்போ சைன் ஏ காசேன்னு மாற்றி எழுதிக்கலாம். அப்போ இதுவும் சைன் ஏ காசே, இதுவும் சைன் ஏ காசே. இதை மாம்பழம் ரெண்டையும் சேர்த்து மாம்பழம், அப்போ இது ரெண்டையும் சேர்த்து இன்னொரு மாம்பழம், அதே சைன் ஏ காசே. அப்போ மாம்பழம் ப்ளஸ் மாம்பழம் எத்தனை மாம்பழம், ரெண்டு மாம்பழம். அப்போ டூ சைன் ஏ காசே. அப்போ சைன் டூ ஏக்கு ஃபார்முலா டூ சைன் ஏ காசே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது காஸ் டூ ஏ ஃபார்முலா. இதுக்கு மூணு ஃபார்முலா இருக்குது, காஸ் கரே மைனஸ் சைன்ஸ் கரேன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, டூ காஸ் கரே மைனஸ் ஒன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒன் மைனஸ் டூ சைன்ஸ் கரே அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. மூணையுமே நம்ம ஞாபகம் வைக்கணும். சைன் டூ ஏன்னு இருக்குன்னா இந்த டூவை தூக்கி இங்கே முன்னாடி போடுங்க, டூவை முன்னாடி போட்டாச்சுன்னா இங்கே டூ இல்லைன்னு வச்சுக்கிறோம், டூ சைனே. கொஞ்சம் இனிமேல் சைன் வந்தாச்சுன்னா அடுத்து காசு வரும்னு ஞாபகம் வச்சு காசேன்னு சேர்த்து எழுதிங்க. காஸ் டூ ஏ இந்த டூவை முன்னாடி போடுங்க, டூன்னு வரும். டூவை இங்கே மேலேயும் தூக்கி எழுதுங்க, ஸ்கொயர் வரும். இப்போ டூ காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதி மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதி, அதாவது இங்கே ஒரு குத்துவிடணும், ஒரு குத்துவிட்டோம்னா ரெண்டு முன்னாடி வந்து இங்கே விழுந்துடுது. அப்புறம் இந்த ரெண்டு கிடையாது, சைனே பக்கத்தில் காசே எழுதணும், நீங்கள் ஞாபகம் வைக்கணும். அப்போ ரெண்டு ஒரு தடவை குத்து விடணும், இன்னொரு தடவை குத்து விடுறது உங்கள் தலைமையிலே. அதாவது காசு கிடைக்கணும்னா ரெண்டு தடவை குத்து விடணும். பயில் வாங்கல எப்படி சண்டை விடுறாங்க, பல தடவை சண்டை விடுறாங்கள, பல தடவை குத்துறாங்கள, அதே போல் தான் காசு கிடைக்கணும்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு குத்து விடணும்னு ஞாபகம் வச்சுங்க. முதல்ல ஒரு தொடர்ந்து முன்னாடி ரெண்டு முன்னாடி இருக்கும், அப்புறம் ரெண்டு பவரில் போயிடும், டூ காஸ் ஸ்கொயர். அப்புறம் ஏ எழுதணும்ல, காஸ் டைனில் ஆங்கிள்ஸ் எழுதணும்ல, டூ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்னு எழுதணும். அப்புறம் இன்னொரு ஃபார்முலா ஒன் மைனஸ் டூ சயின்ஸ் ஸ்கொயர், இந்த ஒன்றத்துக்கு முன்னாடி போட்டு டூ சயின்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இன்னொரு ஃபார்முலா காஸ் ஸ்கொயரே ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயரே ஒன்று நமக்கு தெரியும். இப்போ காஸ் ஸ்கொயரே மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயரே ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே ப்ரூஃப்லாம் நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். தட்ஸ் ஆல், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன்.